फ्रेंड्स वेलकम टू जैस तमिल समयल इनकी वीडियो नम्बर और मटन वैट कुरुमा रेसिपी पाकपो रेसिपी पाक चेनल नहीं फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पड़े पक बेल बटन क्लिक पड़को इत वीडियो वह स्किप पारें इत मटन कुरुमा रेसिपी एपी पड़ेद पाकल इन मिक्सि जार एल पाती पत् पल पू सेतकल ना वो कल केजी मटन के मेशरमेंट सल स्माल पीस इंजी सेतको ओरे ओरे आनियन कट पन्नी सेतकला कार्त केता मादरे ग्रीन चिल्ली सेतको नम्म इदला मुलाहा तुल्ला सेका पोरो दिल्ला उंगलुडे कार्त केता मादरे सेतको इदे नल्ला नम्म आरच्चे एड़तकला इप्पु पतिंगा ना नल्ला आरच्चेते नेक्स्ट वंदुट्टु ओरे कुकरला तेवियान अलवु आयिलु नेय्यु मिक्स पन्नी सेतकला உங்களுக்கு நெய் வேணானா ஆயில் மட்டும் சேக்கறதா இருந்தா சேர்த்துக்கோங்க பட் நெய் சேக்கறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதல பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு 3 பீஸ் பட்டை 2 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதும் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஆனியன் வந்துட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்துட்டு ரொம்ப பிரவுனா வதங்கணும் அவசியம் இல்லை லைட்டா சாஃப்ட்டானா போதும் இல்லனா குருமோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும் இப்போ அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கலாம் பச்ச ஸ்மெல் போக வதங்கனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இதல 1/2 kg மட்டன் சேர்த்திருக்கேன் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம புளிப்புக்கு வந்துட்டு தயிர் மட்டும் தான் சேர்க்க போறோம் தக்காளி எல்லாம் சேர்க்க போறது இல்ல உங்களுடைய புளிப்புக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதல புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுக்கலாம் और निम्सम வதங்கனதுக்கு அப்புறமா வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர் சேர்த்துக்கறேன் அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நான் இதல 1 ஸ்பூன் வந்துட்டு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன் ஒயிட் பெப்பர் உங்களுக்கு இல்லனா நீங்க Black பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு மட்டன் வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி நீங்க எத்தனை விசில் விட்டா வேகுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வெந்துட்டிருக்க கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சுக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இதல 10 பாதாம் வந்துட்டு சுடு தண்ணில ஊற வச்சு தோலெல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூன் கசகசாவையும் சுடு தண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் பாதாம் இல்லனா நீங்க முந்திரி இருந்துச்சுனா முந்திரி சேர்த்துக்கோங்க இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு அரைச்சு எடுத்துட்டேன் அடுத்து வந்து மட்டன் வெந்திருக்கான்னு நாம செக் பண்ணிக்கலாம் மட்டன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்ட்டா வெந்திருச்சு நம்ம ஊத்துன ஆயில் நெய் எல்லாமே மேல வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் இதல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குருமால உருளைக்கிழங்கு சேக்கறப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா தேங்காயோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சதும் பாத்தீங்கன்னா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் லாஸ்டா சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ஒயிட் குருமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் குருமா பாத்தீங்கன்னா பரோட்டாவோட இடியாப்பம் இட்லி தோசை கீ ரைஸ் எல்லாத்தோடயுமே ரொம்பவே மேட்ச் ஆகும் இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க Thank you for watching bye